அது மேல நான் போட்டோம் பார்த்தேன் இந்த ஸ்பெல்ல ஆனா அது நல்ல ஷீரோக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல அதாவது அது குழம்பு போய் டான்ஸ் ஆகுது இந்த மாதிரி அப்பனா நம்ம யாரையாச்சும் மீட் பண்ணோம் அதாவது மாஸ்டர் மேல நிறையவே நாலேஜ் இருக்கிற மாதிரி அதை பத்தி இவங்களும் யோசனை இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே பர்சன் தான் ஞாபகம் வராங்க நீங்களும் அவங்கள தானே நினைச்சிங்க ஆமா அதே தான் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிரின்சஸ் காட்டுறாங்க அவ தான் இளவரசி அலிஸ் இதுக்கப்புறம் இவங்களும் அங்க வந்துடுறாங்க அங்க கிரிமுக்கு தான் ஒண்ணுமே புரியல ஆமா இந்த அலிஸ் அவங்க வந்து யாரு அவங்கள பத்தி உனக்கு தெரியாதுல்ல அவங்க தான் இந்த நாட்டோட ஆறாவது பிரின்சஸ் அதாவது சிம்பிளா சொன்னா இருக்கிறவங்க என்னோட சிஸ்டர் தான் இவங்களுக்கு அனிமல்ஸ் ரொம்பவும் பிடிக்கும் இவங்க சொல்ல ஒரு அனிமல் லவர் நீயே பாத்துருப்ப இங்க வந்து கேட்டு பூனை இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்கும் ஏன் ரெப்டைலு மாஸ்டர்ஸ் கூட இருக்கும் இப்படி ஒன்னும் சொல்லு அங்க நின்னு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு தாவி அப்படியே கிஸ் பண்ணிடுறா இதனால ஆளு வந்து அன்கான்சியஸ் ஆயிடுறான் அங்க இருக்க செல்ஃபாக்கு ஒன்னும் புரியல ஐயோ நான் வந்து என்ன பண்றது இன்னொரு ஒரு மெய்டோ வந்து அது பார்த்தா அங்க கத்த ஆரம்பிச்சது இந்த மாதிரி நீங்க எதுக்கு இப்படி பண்ணிருக்கீங்க இங்க எப்பெல்லாம் அவனை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் கிஸ் பண்ணிடுறீங்க நீங்க எதுக்கு பண்றீங்க அதுவா இந்த மாதிரி அவன் ரொம்ப கியூட்டா இருந்தான் தான் நான் அப்படி பண்றது ஆனால் இதுக்கப்புறம் தான் அவளுக்கு அங்கே எதுக்கு இவன் வந்திருக்கான அந்த ரீசனே தெரியுது ஏன்னா அந்த பேர் உல்ஃபை வந்து இவன் பார்த்துருவா ஓ இதனால தான் நீ என்னை பாக்க வந்திருக்கியா இதோட பேர் வந்து ஷீரோ ஆனால் நான் எதிர்பார்க்கல நீ எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடி பண்ணி இது ஒரு பேர் உல்ஃபுன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியுது இது மான நாள் தான் நல்லாவே அட்ராக்ட் ஆகுது அது தானே அங்கே செல்ஃபாக்கும் ஒன்றுமே புரியல சொல்லி தர முடியுமா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாத்தையும் ஏன்னா இவன் பண்றத பார்த்தா எனக்கு அப்படி தெரியல நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் நம்மளுக்கே கூடிய சீக்கிரத்தில் தெரியும் சரி அலிசு இந்த மாதிரி நான் உன்னோட மாஸ்டரை நான் பார்க்கலாமா இது வந்து ஆல்ரெடி உன் பின்னாடி தான் இருக்கு இவங்களும் ஆச்சரியமா பண்ணிடுறாங்க என்னது பின்னாடியா அப்புறம் தான் அந்த மாஸ்டரே வருது இதுதான் லியரோ இது வந்து ஒரு லெசர் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பாத்தினருக்கு கிரிம் தாங்க ரொம்ப ஷாக் ஆயிடுது இது வந்து பேரல் போடவே ரொம்ப ஹைட்டா இருக்கு அங்க ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடுறான் இது வந்து எப்படி பின்னாடி வந்தது நான் வந்து பார்க்கவே இல்லை என்னோட ஸ்பெக்ட்ரல் டிடெக்ஷன் அதுல இருந்து இது தப்பிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்க வந்தோடனே ஆர்டர் தந்திருக்கா தான் இது வந்து பின்னாடி வந்திருக்கு பின்னாடி வந்து செல்போட ஹேர் பேண்ட் ஏத்திருக்கு அது நாங்க நோட்டீஸ் கூட பண்ணல அதனால ஆளு ரொம்ப ஆர்வமாயிடறான் நான் வந்து அதை கத்துக்கணும் அதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நானும் ஷீரோ கிட்ட அதே மாதிரி பண்ணணும் நீ வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் ஆனா அது நீ ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமான விஷயம் கஷ்டமான விஷயமா அதுதான் ஒரு நல்ல சேனல் நான் வந்து தயாரா இருக்கேன் அதை கத்துக்கிறதுக்கு சரி அப்பனா நான் உனக்கு சொல்லி தருவா இதோட சீக்ரெட் அது என்னன்னா அதுதான் லவ் இதை கேட்டவங்க எல்லாருமே ஆச்சரியம் ஆயிராங்க என்னது லவ்வா ஆனா இதெல்லாம் கேட்டனருக்கு அவளோட மீடும் சொல்ற அவளை மாதிரி இருக்கிறது பாயிண்ட்லெஸ் தான் ஏன்னா வந்து தான் இதெல்லாம் கேட்டனருக்கு அவள் ரொம்ப கோமாயிடறா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாமே அவங்கள தாக்க ஆரம்பிச்சது இது என்ன பண்றீங்க இதெல்லாம் ஒரு பழக்கமா அங்க செல்ஃபாக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது என்ன பாம்பு வந்து அந்த இடத்துல மாட்டின்னு இருக்கு ஆனா இந்த சைடு லாய்டும் சின்சியரா ஏதோ ஒரு விஷயத்தை யோசனை இருக்கானா இதெல்லாம் பாக்குற செல்ஃபாவும் யோசிக்கிறா அப்பனா என்ன லாய்டுக்கும் இந்த லவ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா என்ன அங்க செல்ஃபாவும் இதனாலே கன உலகத்துக்கே போயிடா அங்க பார்த்தா லாய்டும் கட்டி போச்சுன்னு சொல்றான் இது வந்து ரொம்ப வார்மா இருக்கு நீ ஒரு கைண்டா இருக்க அது வந்து எதனால நான் வந்து ரொம்ப உங்களை லவ் பண்றேன் லவ் தான் நிறைய விஷயத்த இன்ட்ராக்ட் ஆகுது அப்பனா இன்னமும் சொல்லித்தா செல்ஃபா உங்களுக்காக நான் எதையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் இந்த சைடு லாய்டுக்கும் அங்க ரொம்ப நேரம் யோசிச்சக்கப்புறம் தான் புரியுது இந்த மாதிரி எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு நான் வந்து இது வரைக்கும் வெறுமா ஆர்டர் வண்டி தான் கொடுத்துனு ஆனா தான் எனக்கு புரியுது அதாவது என்ன விஷயம்னா இந்த மாதிரி நம்ம ஆர்டர் கொடுக்காம நம்ம அனிமல்ஸ் கூட எம்பத்தை சாகணும் நான் வந்து உன்னை பார்த்தேன் நீ வந்து அந்த அனிமல்ஸுக்கு ஆர்டர் கொடுக்கும் போது உன்னை மானாவளியா தான் நீ ஸ்ட்ரைட்டா அதுக்கு கொடுக்குற அதுவும் அதோட ஹெட்டுக்கு அது வந்து என்ன பண்ணுதுன்னா உன்னோட தலையில இருந்து ஒரு மானா லிங்க அந்த அனிமலுக்கு அனுப்புது அதனால அன்கான்சியஸா நீ வந்து எப்படியா அந்த அனிமல லிங்க் பண்ணிடுற அதுவும் உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் அவனு அங்க ஷீரோ கூட ட்ரை பண்றான் அங்க நிறைய தாட்ஸ் ஷேர் பண்ணக்கப்புறம் அதுவும் சிங்க இது ட்ரை பண்ண வேண்டியதான் எப்படின்னா ஒன்னும் சொல்ல சீரோவும் அங்கே இருந்து நிக்குது அதுக்கப்புறம் அவன் மைண்ட்ல ஆர்டர் கொடுக்க ஆரம்பிக்க அங்க த்ரீ டைம்ஸ் அது சொன்ன மாதிரியே சுத்துது அங்க வந்து நிக்கிது இத பாத்துனருக்க எல்லாருமே ஷேக் ஆயிடுறாங்க அவன் இத்தனைக்கும் ஆர்டரே குடுக்கல ஆனா எப்படி அவன் லிங்க் பண்ணிட்டான் இந்த சைடு அவனும் சந்தோஷமா அங்க சீரவ கொஞ்ச நேரக்கான் நீ வந்து வேற லெவல் பண்ணிட்ட நாம வந்து எப்படி லிங்க் பண்ணிட்டோம் இதெல்லாம் பார்த்து அந்த புதுமை இதான் ரொம்ப ஷேக் ஆயிடுது இந்த மாதிரி லாயிட் பிரின்ஸ் வந்து ரொம்ப ஜீனியஸ் ஆனவங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து எப்படி இத கத்துக்கினாரு அதாவது இவரு பண்ணத வச்சு பார்த்தா ஏதோ டேமரை பாக்குற மாதிரி இருந்தது ஏன்னா டேமர்ஸ் வந்து எப்படி அனிமல்ஸ் கூட லிங்கா இருப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் இருக்காங்க இந்த சைடு இந்த பிரின்செஸ் ரொம்ப கோமா இந்த மாதிரி நான் லிங்க் எல்லாம் எதுவும் பண்ணல அது வந்து உண்மையிலேயே சொன்ன லவ் தான் நானும் அதே தான் சொன்னேன் இந்த மாதிரி லவ்வும் இம்பார்ட்டன் தான் ஏன்னா அந்த எபிலிட்டி அதாவது உன்னோட எபிலிட்டி கூட அந்த லவ் அனிமல்ஸ் கூட சேரும் போது தான் நீ வந்து இதை கண்டு போச்சிருக்க அதாவது இதனால தான் நம்மளால நம்மளோட தாட்ஸையும் நிறைய விஷயத்தையும் அனிமல்ஸ் கூட ஷேர் பண்ண முடியுது லவ் இல்லைனா நம்மளால அவ்வளவு சீக்கிரத்துல எம்பத்தி ஆக முடியாது இந்த அனிமல்ஸ் கூட லவ் வந்து ரொம்ப டீப்பானது தான் ஆனா இதெல்லாம் கேட்டு இருக்க பின்னாடி இருக்க செல்ஃபா தாங்க யோசனை இருக்க நான் தான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கணும் போல இதுக்கப்புறம் இந்த பிரின்சஸ் ஓடியற அந்த அனிமல்ஸ் எல்லாமே லாய்டு மேல தாவிது நீ ஓடி ஓடி வர சரி உன்னோட அனிமல்ஸ் அன்லிக் பண்ணால என்னை யாராச்சும் காப்பாத்துங்க செல்ஃபா ஹைரிஸ் யாராச்சும் வாங்க இதுக்கப்புறம் அவங்களும் போகும்போது நம்மளால சொல்றேன் இந்த மாதிரி நான் எப்படியும் அனிமல்ஸ் கூட டீப்பா கம்யூனிகேட் பண்ண கத்துக்கினேன் இப்படி உங்களும் போய் நிற்க அங்க செல்ஃபாவும் சொல்றேன் இந்த மாதிரி நம்ம ஸ்வார்ட் ட்ரைனிங் பண்ணலாமா இன்னது ஸ்வார்ட் ட்ரைனிங்கா அப்படின்னு லாய்டா சொல்லணும் இருக்கும்போது அங்க ஆல்பர்ட்டை வந்து சொல்றான் இன்னைக்கு அதை அவன் பண்ண மாட்டேன் என் கூட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணப் போறான் இல்ல அவன் ஸ்வார்ட் ட்ரைனிங் தான் பண்ண போறான் அப்படின்னு இவங்களுக்குள்ளே சண்டை அவ ஆனா எப்படி கன்வென்ஸ் ஆக்கிடுறான் ஆளு இதுக்கப்புறம் தான் அவன் லாய்டு கிட்டே சொல்றான் அது என்ன விஷயம்னா நீ ஒருத்தங்களை மீட் பண்ணனும் இவனுக்கும் யாருன்னு அது புரியல அப்புறம் தான் இன்னொருத்தனும் அங்கே வரான் இவனை மீட் பண்ண அங்கே இவனுக்கும் புரியல யார் இவன் அப்புறம் தான் அங்கே ஆல்பர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் இவன் தான் ஃபோர்த் பிரின்ஸ் டியான் ரொம்ப நாள் பார்த்து அப்புறம் தான் லாய்டி கேனியா போகுது இது வந்து டியானு இதுக்கப்புறம் அவங்க ஒரு ரூமுக்கு வந்துடுறாங்க அங்கே இப்போ தான் டியானே சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து கேள்விப்பட்டது உண்மையா நீ வந்து ஸ்பெல் ஆல இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி இந்த வெப்பனை அதை வந்து என்னால் நம்ப முடியாது என்னோட கண்ணால் பார்க்குற வரைக்கும் இதெல்லாம் கேட்டனருக்கு ஆல்பர்ட்டும் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான் இவன் வந்து எதுக்கு இப்படி சொல்கிறான் இவன் பத்து வயசுலேயே இங்கிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான் பேட்ரம் கிங்டம்ல இவன் வந்து

கண்டிப்பாக இவன் போய் சொல்கிறான்னு நினைக்கிறேன் ஏழு வயசில் அந்த மாதிரிலாம் யாராலையும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் அவங்க லாய்டோ உருவாக்கிறான் இதை பார்த்து ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடறான் அவங்க ஆல்பர்ட்டையும் யோசிச்சுருக்கான் இது வந்து ஒரு நார்மலான ப்ராசஸ் தான் இருந்தாலும் இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இதை பண்ணிட்டான் அங்கே டியானும் ரொம்ப ஷாக் ஆயிடறான் ஏன்னா இவன் வெறும் ஸ்மெல்ல வச்சு ஓண்டி இதோட சென்ட் மற்ற விஷயத்தெல்லாம் இவன் என்ன பண்ணியிருக்கானா பரவாயில்லையே உன்னை வந்து நான் பாராட்டி ஆகணும் லாய்டி பாய் என்னது லாய்டி பாய் இது நான் புது பேரு ஏ லாய்டி பாய் உன்னோட பவரால் என்னோட ட்ரீம் அடைய முடியும் அதாவது ஸ்பெல் பாண்டை வச்சு புதுசாக ஒரு இது கிரியேட் பண்ண முடியும் என்னது அல்டிமேட் ஸ்பெல் பாண்ட் டிஃப்ரெண்ட்டா அது என்னது அது வந்து டிஃப்ரெண்டானது நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்றோம்ல ஸோ அதோட இது டிஃப்ரெண்டானது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்மித்திங் பண்ணும் அதாவது உருவாக்கும் போதே நம்ம என்ஹான்ஸ் பண்றோம் அந்த ட்ரீம் அடையணும்னா இந்த மாதிரி நீயோ நானும் ஒன்னாகணும் அதாவது ஒரு கிராஃப் மேனோ ஒரு சாசரோ அதனால இன்னும் லாய்டி பாய் இந்த மாதிரி நீ தயாரா இருக்கியா நம்மளோட மேஜிக்கால நிறைய அற்புதத்தை செய்யறதுக்கு ஒரு சுவாட யூஸ் பண்ணி நம்மளால ஃபயரை உருவாக்க முடியும் அதே தாண்டி ஒரே ஸ்விங்ல ஒரு சூறாவளியை நம்மளால உண்டாக்க முடியும் அதுவும் இந்த மேஜிக்கல் ஸ்பெல் பாண்ட் இருந்தா அதுக்கப்புறம் எல்லாராலையும் இந்த சுவாட யூஸ் பண்ண முடியும் அவங்களாலயும் ஒரு ஒரு விதமா மேஜிக் யூஸ் பண்ண முடியும் ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் அத்தது எல்லாராலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் இதுல வந்து எனக்கு அவ்வளோ எதுவும் கிடைக்காது இருந்தாலும் நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன் அது எப்படி உருவாக்குதுன்னு சரிங்க டியான் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணலாமா வாங்க நீ வந்து என்ன டியான் கூப்பிடாத பாஸ் கூப்பிடு இந்த சைடு ஆல்பர்ட்டும் போயிடறான் இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி இதுக்கப்புறம் அவங்கள ஆரம்பிக்கும்போதே போதே லாய்டும் இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து ஃபயர் பால் ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாம் அதாவது வீசும் போது ஃபயர் அட்டாக்ஸா வரணும் அதுக்கு நம்ம இன்ஃபீரியர் ஃபயர் பாலை யூஸ் பண்ணலாமா அதுக்கு பதினாறு வருஷம் இருக்கும் நீ வந்து என்ன சொல்ற அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நார்மலாவே அஞ்சு வருஷம் தான் வரும் நீங்க அப்படி சொல்லக்கூடாது பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும் இதுக்கப்புறம் அவன் அதை உருவாக்கிட்டு அங்க பிளேஸ் பண்ண அடுத்த செகண்ட் அது உடஞ்சது இன்னது இது அதுக்குள்ள உடஞ்சிச்சு அப்போனா நான் வந்து இன்னமும் டென்ஸை வந்து கம் பண்ண போல நாலு யூஸ் பண்ற இடத்துல தான் யூஸ் பண்ண போல இதுக்கப்புறம் அவனு உருவாக்க ஆரம்பிக்க இல்ல செல்ஃபாவும் பாத்துனர்க்கலா இது நல்லா அவளையும் கூப்பிட்டுக்காங்க இவங்களும் நிறைய வாட்டி ட்ரை பண்றாங்க இருந்தாலும் உடையறதுதான் மிச்சம் அங்க லாய்டுக்குமே ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி நான் என்ன பண்றது ஏன்னா நான் நிறையமான வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த எசன்ஸ்லயே ஆனா எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல நான் என்னதான் சிம்பிளிஃபை பண்ணாலும் அது நார்மலான ஃபயர் பால் மாதிரி நான் மாத்துறேன் இருந்தாலும் அது உடஞ்சது அங்க கிரீம் யோசனை இருக்கு இவனுக்கு வந்து பிரச்சனை உருவாகுது அது வந்து நார்மலான விஷயம் தான் அங்க டியான வந்து சொல்றேன் நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி நான் எப்படி ஆச்சு அதை வந்து உருவாக்கிடலாம் அதனால நம்ம என்னதான் தோத்து பண்ணாலும் நீ வந்து சோர்ந்து போவாத எப்படி பார்த்தாலும் இந்த மான எசன்ஸ் அது வந்து ரொம்ப சீப்பா தான் எனக்கு கிடைச்சது இது கேட்கற எல்லா இடக்கும் புரியுது அப்பயே நினைச்சேன் ஏதோ ஒரு தில்லு மூல வேலை இதுல இருக்குன்னு இதனால அங்க போயிட்டு வாட்டர் கிளாஸ் பியூரிபிகேஷன் மேஜிக் யூஸ் பண்ண அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது இது உள்ள வந்து ஒரு அமெட்டைட் இருக்கு இருந்தாலும் இது அந்த அளவுக்கு பியூரா இல்ல சோ யூஸ் பண்ற மாதிரி ஏன்னா அமெட்டைட் வந்து பியூரா இல்ல இதுதான் ஒரு மூலப்பொருளா வேலை செய்யுது அதாவது அதை என்ஹென்ஸ் பண்றதுக்கு இதனாலே பாஸ் கிட்ட கேக்குறோம் பாஸ் உங்ககிட்ட ஏதாச்சும் அமெட்டைட் இருக்கா அதாவது வேற ஏதாச்சும் யூஸ் பண்ற மாதிரி அமெட்டைட்னா அந்த மாஸ்டரோட கோல் தானே அது வந்து அவ்வளவு நம்ம கிட்ட இல்லப்பா ரேர தான் அது கிடைக்கிறது அப்புறம் என்கிட்டயும் வேற வழியில போல அந்த டஞ்சனுக்கு தான் போய் திரும்பவும் நான் ஹன் பண்ணும் போல மாஸ்டர்ஸை இந்த சைடு செல்ஃபாவும் சொல்றான் இந்த மாதிரி அதுதான் விஷயம்னா நம்ம வந்து டஞ்சனுக்கு போய் மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஹன் பண்ணலாம் நீ வந்து என்ன நான் ஒரு பிரின்ஸ் என்னால எப்படி அங்க போக முடியும் அதை பத்தி நான் ஆல்ரெடி கிங்ககிட்டயே சஜஷன் கேட்டுட்டேன் ஆல்ரெடி அந்த விஷயம் அதுல அதனால அவருக்கு வந்து இது ஒரு நல்ல ஐடியாவா தோணிச்சு அதனால நம்ம அட்வென்சர் கில்டுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதாவது இதை வச்சு நீ வந்து வெளியில போய் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுக்கு முதல் படியா நீ வந்து அட்வென்ச்சரருக்கு போலாம் அதுவே நல்ல ஐடியா தான் இதுக்கப்புறம் அவங்க அட்வென்ச்சர் கில்டுக்கும் வந்துடுறாங்க அங்கே ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணு இது தான் அட்வென்ச்சர் கில்டு என்னோட பேர் கேட்ரினா இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்ம் தர்றாங்க அதுலயும் ஃபில் பண்ண சொல்றாங்க நீங்க வந்து கவலையே படாதீங்க உங்களோட ரியலான இன்ஃபர்மேஷனையும் போடுங்க இங்கே ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பவர் செக் பண்ணுவாங்க அதை பொறுத்து தான் உங்களோட லெவலை வந்து நாங்கள் கொடுப்போம் இது வந்து அதே மீட்ரு கிறிஸ்டல் பால் தானே இதை வச்சு தானே என்னோட மாணவ டெஸ்ட் பண்ண முடியும் அப்படி நான் டச் பண்ணி எனக்குள்ள இருக்கிற நிறைய மாணவால இது வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இதை நான் டச் பண்ணோடனே வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் இது நிறைய ஆளும் அவனோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே சப்ரஸ் பண்ணிக்கினே தோறான் ஒட்டோனே அவனோட ஓவரால் பவர் ஈனு காட்டுது இதை பார்த்து நிற்க பின்னாடி இருக்க ஆளுங்க வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஈ பவர் பாய்வேன் என்னதான் இவனுக்கு ஈ பவர் இருந்தாலும் என்னோட எக்ஸ்பர்ட் ஆஃப் சாசரி இல்ல ஏன்னு காட்டுது மேஜிக் பவர் ஆனா நீங்க கவலைப்பட தேவை மிஸ்டர் லாய்டு நீங்க வந்து சொல்ல போனா சில்வர் பிளேட பண்ணிட்டார் அவருக்கே நீங்க ஒரு ரைவலா இருக்க வாய்ப்பு இருக்கு இதை கேட்டு இருக்க பின்னாடி இருக்க ஆளுங்க வந்து கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னது இந்த பையனுக்கு அவ்வளவு திறமையா ஏன்னா ஒரு மித்திகல் பவர்ஃபுல் வாரியர் அதையும் தாண்டி அவரு நிறைய மாஸ்டர்ஸ் வேட்டையாடி இருக்காரு இந்த லெஜண்டரி சுவாடுமன் அவங்களோட ரேங்க் வந்து ஏ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அத்தனோண்டு இருக்க ஈ ரேங்க் பையன் இவன் வந்து ஈக்குவலான நம்ப முடியல என்னால அங்க செல்போன் கேட்கிறேன் இந்த மாதிரி டென்ஜன்ல இருக்க ஏதாச்சும் கொஸ்டின் எங்களுக்கு கிடைக்குமா அது உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி உங்களோட பார்ட்னர் அட்லீஸ்ட் பி லெவலுக்காச்சும் இருக்கணும் ஆனா அதுக்குள்ளே பின்னாடி இருக்க இன்னொத்தனை வந்து சொல்றான் இந்த மாதிரி அந்த பையனை விட்டு ஏன் கூட வரி அந்த டஞ்சனுக்கு பார்த்தா அத்த செகண்டே அவனோட மீச வந்து காணாம போயிடுது அப்புறம் அந்த கில்டு பொண்ணே சொல்லுது இந்த மாதிரி நீங்க தப்பான ஆளு மேல கையை வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எவ்வளவு நேரமா பேசினா அந்த சில்லர் பிளேட் உமன் அது வந்து வேற யாரும் இல்ல இவங்க தான் அது கேட்டோடனே அவங்க எல்லாருமே சதற ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்குள்ளேயே அங்க இன்னொரு ஒரு வயசும் கேக்குது யார் அதுன்னு பார்த்தா தாவுதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா லாய்ட் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இவங்களும் போக ஆரம்பிச்சிடறாங்க நீங்க வந்து போக கூடாது நான் வந்து பேசி தானே இருக்கேன் இப்பதான் அவளே சொல்ல ஆரம்பிக்கிறான் இன்னும் இன்னுமா அந்த லோபோட்டவை தேர்ந்தெடுக்க ஜேர்னி ஜேர்னியா போய் ஆமா அதே தான் நான் வந்து அவனுக்காக ரொம்ப வரிப்பட்டு நான் எல்லா டஞ்சனையும் ஏறி ஏறி இறங்கி பார்த்தேன் என்ன நான் தேடி பார்த்தாலும் அவன் கண்ணு தூரம் வரைக்கும் மாட்டவே இல்லை அதனால நான் தான் ஈவினிங்ல ஸ்ட்ராங் ஆனது மிச்சம் அதனால நான் ஏ ரேங்குக்கே வந்துட்டேன் ஆனா இப்போ எனக்கு தேவை இந்த மாதிரி ஆல்பர்ட் கூட நான் டீ பாட்டி என்ஜாய் பண்ணும் அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் இதுக்கப்புறம் அங்க அவனும் கொஸ்டெல்லாம் பார்க்கும் போது அவனுக்கே தெரியுது இந்த மாதிரி இவன் நிறைய அட்வென்ச்சர்க்கெல்லாம் போயிருக்கானு நான் வந்து எதிர்பார்க்கல நீ ஒரு அட்வென்ச்சர் அதெல்லாம் ஒன்னும் இல்ல இந்த மாதிரி நான் இங்கே வந்து ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி அங்க வந்து நிறையவே ட்ரெயினிங் எடுத்து இருக்கேன் அப்படிதான் நான் ஏ ரேங்க்குக்கே வந்தேன் இதுக்கப்புறம் அவங்க அந்த டஞ்சனுக்கு போய் நிறைய விஷயத்தை அங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அங்க இருக்க மா மாஸ்டர் எல்லாத்தையும் கொள்றாங்க சீல அந்த பொட்டியும் கிடைக்குது இவங்களுக்கு நெக்ஸ்ட் சீன்ல டியானோ அங்க லாயிடி பைக் தான் வெயிட் பண்ணிருக்கான் அதுக்குள்ளே ஆல்பர்ட்டும் வந்து சொல்றான் என்ன எல்லாமே எப்படி போயிருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனா இன்னும் ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி போர் நடக்க போகுது அப்போனா நம்ம என்ன பண்றது அப்போனா நாங்க டக்குன்னு சோட உருவாக்கணுமா இன்னுமோ அவனை வேற ஆளை காணும் இப்ப வந்து கவலைப்படாத அவன் வந்து சீக்கிரமாவே வந்துருவான் இப்படி இவங்கள பேசி நிற்கும் போதே அங்க பாயும் வந்துடுறான் அவங்க லாய்டும் வந்து என்ன சொல்றான் பாஸ் நம்ம கிட்ட அது இருக்கு இனிமே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க செஞ்சு நிற்கும் போதே அங்க ஆல்பர்ட்ட சொல்றான் எனக்கு வந்து லாய்டோட ஸ்மைல பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போனால எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குது இதுக்கப்புறம் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க அந்த வேலையில ஒரு சுவாடியும் பக்காவ உருவாக்கிடுறாங்க அதை வச்சு அவங்க ப்ளோ பண்ண இதனால அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது இதை பார்த்து ஆளுங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க நான் வந்து நிறையவே இன்சென்மெண்ட் அதுக்குள்ள போட்டேன் போல இதுக்கப்புறம் அந்த சுவாடுக்கு இவங்க ரெண்டு பேரோட பேரை தான் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்க நைட் ஆயிடுது லாய்டும் அங்க ரெஸ்ட் எடுக்கும் போதே சொல்றாங்க இன்னைக்கு வந்து நான் நிறைய விஷயத்த பண்ணேன் அந்த டென்ஷன்ல போய் அந்த விஷயத்த எடுக்க எனக்கு நிறைய டைம் ஆச்சு ஆனா இன்னைக்கு ஆல்பர்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் சரியா பண்ணல இந்த மாதிரி ஏதோ ஒன்னு பெருசா வந்து நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவனும் அங்க பேசி நிற்கும் போது இப்போ திடீர் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரசன்ஸ் ஆகுது அங்க எவனோ ஒருத்தனை மிஸ்டீரியஸா காட்டுறாங்க இங்க இந்த எபிசோட முடியுது நம்மளுக்கு அடுத்த எபிசோட தான் தெரியும் அது யாருன்னு சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே லைக் பண்ணிட்டு இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க இவங்க இந்த விடிய இங்கே முடிச்சனால நானும் இந்த விடிய இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சைனரா